வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் டூ வே. நாம் பொள்ளாச்சியில் இருக்க ஷூட்டிங் ஸ்பாட் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் காளியாபுரம் முக்கு காக்காக்குத்திப்பாறை இந்த ரெண்டு இடத்தையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொள்ளாச்சியிலிருந்து ஆனைமலை வழியாக வந்தால் 20 கிலோமீட்டரில் காளியாபுரம் இருக்குங்க. இந்த காளியாபுரம்னு சொன்னாலே இங்கே முக்கு தான் ஃபேமஸ்ஸு. இங்கே நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பொள்ளாச்சி ஷூட்டிங் ஸ்பாட் பற்றி 4 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதீங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குற இந்த இடத்துல எலெக்ஷன் கூட்டம் போகிற மாதிரியும் ஃபைட் சீன்ஸு, காமெடி சீன்ஸு இப்படி நிறையா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த பிளேஸில் எடுத்த எனக்கு தெரிஞ்ச சில படங்களோட லிஸ்ட் இருக்குது, வாங்க பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் நினைத்தாலே இனிக்கும். 2009 ரிலீஸ் ஆன இந்த படத்தில் வண்ணாரஸ் பட்டுக்கட்டின்னு ஒரு சாங் வரும். அந்த சாங் இந்த வீட்டுக்கு பின்னாடி தான் எடுத்திருப்பாங்க. சில காட்சிகள் ஃபுல்லாக இந்த தெருவில் தான் எடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் எல்கேஜி. 2019 ரிலீஸ் ஆன இந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜியும் பிரியானந்தும் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் இனி ஒரு விதி செய்யும்னு ஒரு சாங் வரும். அந்த சாங்கில் ஓட்டு கேட்டு போகிற மாதிரி ஒரு சீன்ஸ் எல்லாம் வரும். அது எல்லாமே இங்கே தாங்க எடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குற படம் ஆயுத எழுத்து. 2004 ரிலீஸ் ஆன இந்த படத்தில் சூர்யா, மாதவன், சித்தார்த்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வர ஜனகணமன சாங் இங்கே தாங்க எடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குற படம் தாலாட்டு கேட்குதம்மா. பிரபுவும் கனகாவும் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் கவுண்டமணி செந்தில் காமெடி ஒன்று வரும். புளி சுடுற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீன் ஃபுல்லாக இங்கே தாங்க எடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வெடி. 2011 ரிலீஸ் ஆன இந்த படத்தில் விஷாலும் சமீரா ரெட்டியும் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் இச்சுக்கூடு சாங் ஒன்று வரும். அந்த சாங்கில் ஒரு போர்ஷன் இங்கே தான் எடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் கலகலப்பு. சிவா, விமல், சந்தானம், அஞ்சலின்னு ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருப்பாங்க. 2012 ரிலீஸ் ஆன இந்த படத்தில் ஒரு கார் சேசிங் சீன் வரும். அந்த சீன் ஃபுல்லாக இங்கே தாங்க எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் காளியாபுரம் முக்கை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அடுத்தது காக்காக்குத்திப்பாறையை பற்றி பார்க்கலாம். காக்காக்குத்திப்பாறையிலையும் படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. அதை பற்றி வாங்க நம்ம பார்க்கலாம். இந்த காக்காக்குத்திப்பாறையை பற்றி சொல்லணும்னா, அப்படியே மலைக்கு நடுவில் ஃபுல்லாக தென்னந்தோப்பு தாங்க. அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடமே. இங்கே ஏன் அதிகமாக ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னா, இங்கேருந்து ஆலியார் டேம் பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே தெரிகிற மலை இருக்குது பார்த்திங்களா, அந்த அங்கே பக்கத்தில் தான் இருக்குது. ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது ஆலியார் டேமு. அதனால் இந்த விஷுவலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்காட்டி இங்கே நிறைய படங்கள் எடுக்கிறாங்க. மலைக்கு மேலே அப்படியே சுற்றி தென்னந்தோப்புலாம் வர்றது அப்படியே பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ரெண்டாயிரத்தி 2019 ரிலீஸ் ஆன சார்லின் சாப்ளின் 2ல பிரபு தேவா, பிரபு, நிக்கி கல்ராணின்னு நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் என்ன மச்சான ஒரு சாங் வரும். அந்த சாங்கில் பாதி இங்கே தாங்க எடுத்திருக்காங்க. அடுத்துதான் வீராப்பு. 2007 ரிலீஸ் ஆன இந்த படத்தில் சுந்தர்சி, கோபிகா நடிச்சிருப்பாங்க. இதில் போனவர் வீரோன்னு ஒரு சாங் வரும். அந்த சாங்கோட ஓப்பனிங்கே இங்கே தாங்க எடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வின்னர். 2003 ரிலீஸ் ஆன இந்த படத்தில் பிரசாந்தும் வடிவேலும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இவங்களோட காமெடியெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதெல்லாம் மலைக்கோயிலுக்கு போவாங்க, அந்த மலை மேலே ஏற சீன் இங்கே தாங்க எடுத்திருக்காங்க. பாதி இதில் எடுத்திருப்பாங்க, மீதி வந்து இன்னொரு இடத்துல எடுத்திருக்காங்க. அந்த சீன்லாம் இதில் தான் வருது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரீம் டூவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.